டைரக்டர் ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் இயக்கத்தில் நம்ம ராகவா லாரன்ஸ், அதுக்கு அடுத்து நம்ம சரத்குமார், இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்த ருத்ரன். ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம ராகவா லாரன்ஸ் அவருடைய படம் தியேட்டரில் வந்ததுனால ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன், அதில் குறிப்பாக அவருடைய ஃபேன்ஸ் எல்லாரும் அந்த படத்து மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஆனால் படம் வெளிவந்து பெரிய வரவேற்பு கிடைக்கல, வர்த்தக ரீதியாகவும் அந்த படம் அட்டு ஃப்ளாப்பு. எனதான் அந்த படத்துடைய டீசர் ரசிகர் மத்தியில் பெரிய வரவேற்பு கிடச்சிருந்தாலும் ட்ரைலர் வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் களி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா இந்த படம் பயங்கரமான கிரிஞ்சியாக இருக்கும் போலேயே அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் ட்ரைலரை விட பல மடங்கு கிரிஞ்சியாக வந்த படம் தான் இந்த ருத்ரன். இந்த ருத்ரன் மூவி எப்போ ஓடிடியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஏற்கனவே அந்த இடத்துல வந்துருச்சு, இருந்தாலும் இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம சன்னெக்ஸ் வாங்கியிருக்காங்க. சன்னெக்ஸில் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ அதை பற்றி அஃபீஷியல் அப்டேட், மே 14 சன்னெக்ஸில் இப்போது ப்ரீமியர் பண்ண போகிறாங்களாமா, அவங்க தரப்புலேயே இப்போது அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதில் குறிப்பாக 4K டோல்பி அட்மாஸில் இந்த படத்தை ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. 4K மட்டும் இல்லாமல் HDR10+, HDR10, அதுக்கடுத்து டோல்பி விஷன்லையுமே இந்த படம் இப்போது வரப்போகுது. அந்த அளவுக்கு இந்த படத்தில் என்னடா இருக்குது அப்படின்றது மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி. இந்த படம் ஏற்கனவே கலர் எல்லாமே பயங்கரமாக இருக்கும், அந்த கலரை நீங்கள் டோல்பி விஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே வச்சு பாருங்கள். ஏன்னா ஒரு நார்மலாக இருக்கிற படத்தை நம்ம டோல்பி விஷனில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கலர் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். இந்த படத்துலேயே கலர் மட்டும்தான் இருக்கும், அதை நம்ம டோல்பி விஷனில் பார்த்தா நம்ம கண்ணு தான் கெட்டு போகும், அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். ஏதோ ஒன்று இந்த ருத்ரன் படம் மே 14 சன்னெக்ஸில் வரப்போகுது. அதில் குறிப்பாக தமிழ் தெலுங்குன்னு சொல்லிட்டு ரெண்டு லாங்குவேஜில் கொண்டு வர போகிறாங்க. படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ஒரு பேனடியா படம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அதுக்கடுத்து என்னாச்சுன்னு தெரியல. இப்போது ரெண்டு லாங்குவேஜ் மட்டும்தான் வருது, வெயிட் பண்ணி பார்ப்போம்.